வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் இயற்கனிதம் பயிற்சி மூன்று புள்ளி ஒன்று எட்டில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் பின்வரும் அணி சமன்பாடுகளில் இருந்து எக்ஸ் ஒய் மற்றும் இசட்களின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோம் லெட்டர்ல கணக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கணக்குகளையுமே ரெண்டு அணிகளை வந்து நமக்கு சமம் சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ சம அணிகளில் வரிசைகள் சமமாக இருக்கும் ஒத்த உறுப்புகளும் சமமாக இருக்கும் இந்த பண்பை பயன்படுத்தி தான் நம்ம இங்கே எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் முதல் கணக்கில் கொடுத்து கொடுக்கப்பட்ட அணியின் வரிசையானது நிறை வந்து ரெண்டு நிரலும் ரெண்டு ஸோ ரெண்டு கிராஸ் ரெண்டு இங்கேயும் நமக்கு ரெண்டு கிராஸ் ரெண்டில் தான் இருக்குது இந்த அணியில் வந்து நமக்கு நிறை ஒன்று நிரல் மூன்று ஸோ ஒன்று பெருக்கல் மூன்று இந்த அணிக்குமே நமக்கு நிறை ஒன்று நிரல் மூன்று ஸோ ஒன்று பெருக்கல் மூன்று இங்கேயும் ஒன்று பெருக்கல் மூன்று தான் ஒரு நிறை மூன்று நிரல் சம அணிகள் அனைத்துக்கும் வரிசைகள் நமக்கு சமமாக இருக்குது ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம இந்த ரெண்டு அணியும் சமம் ஸோ ஒத்த உறுப்புகளை சமப்படுத்தி எக்ஸ் ஓ இசட் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த அணிகளில் முதல் நிறையில் உள்ள முதல் உறுப்பு எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த சைடு இருக்கக்கூடிய அணியின் முதல் நிறையின் முதல் உறுப்பு ஒன்று ஸோ இது ரெண்டையும் நம்ம டைரெக்டாக சமப்படுத்திக்கலாம் ஏன்னா கொடுக்கப்பட்ட அணி ரெண்டும் சம அணி ஸோ எக்ஸ் மைனஸ் மூன்று ஈக்குவல் டு ஒன்று அடுத்து இதுவும் இதுவும் நமக்கு சமமாக இருக்கும் மூன்று எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸ் மதிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் மூன்று அந்த சைடு ப்ளஸ் மூன்றாக போகும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நான்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ் மதிப்பு கிடைச்சிருது இப்போ ரெண்டாவது இந்த சமன்பாட்டில் இந்த எக்ஸ் மதிப்பை நம்ம பிரதிடுறோம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நான்கை பிரதிட ஸோ மூன்று பெருக்கள் நான்கு மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ மூன்று பெருக்கள் நான்கு பன்னிரெண்டு மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பனிரெண்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இசட்டை அந்த சைடு கொண்டு போய்க்கிறோம் ஸோ இசட்டின் மதிப்பு ப்ளஸ் பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்குது அடுத்து நம்ம இரண்டாவது நிறையில் உள்ள முதல் உறுப்புகளை சமப்படுத்துகிறோம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஏழு ஈக்குவல் டு இந்த உறுப்பு இதுக்கு சமமாக இருக்கும் ஒன்று ஸோ இங்கே நம்ம எக்ஸின் மதிப்பை பிரதிடுறோம் எக்ஸ் ஈக்குவல் டு நான்கை பிரதிட ஸோ நான்கு எக்ஸுக்கு பதிலாக பிரதிடுறோம் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு ஒன்று ஸோ ஒய் ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஒன்று ஒய் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் பதினொன்று அந்த சைடு மைனஸ் பதினொன்றாக போகும் ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பத்து ஸோ நம்ம எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் ஈக்குவல் டு நான்கு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பத்து இசட் ஈக்குவல் டு பன்னிரெண்டு இப்போ நம்ம ரெண்டாவது ரொம்ப லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் இங்கே வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு அணிகளையும் கூட்டும் போது கிடைக்கக்கூடிய அணியானது இந்த அணிக்கு சமமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கூட்டலை பண்ண போகிறோம் அதில் கிடைக்கக்கூடிய அணியானது இந்த அணிக்கு சமமாக இருக்கும்னு வச்சு ஒத்த உறுப்புகளை சமப்படுத்தி எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு அணிகளையும் கூட்டலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த அணியில் இருக்கக்கூடிய முதல் உள்ள முதல் உறுப்பான எக்ஸை இந்த அணியின் முதல் உள்ள முதல் உறுப்போட கூட்டுறோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ இந்த உறுப்பையும் இங்கேயும் கூட்டணும் ஸோ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் நான்கு அடுத்து இசட் ப்ளஸ் மூன்று ப்ளஸ் மூன்று இப்போ நம்ம இடது பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு அணியையுமே கூட்டிக்கிட்டோம் இது வந்து நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா இந்த அணிக்கு சமமாக இருக்கும் நான்கு எட்டு பதினாறு அப்படிங்கிற இந்த அணிக்கு சமமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு அணிகளும் சமம் ஸோ ஒத்த உறுப்புகளை நம்ம சமப்படுத்தி எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் முதல் உறுப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நான்கு ரெண்டாவது உறுப்பு ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் நான்கு ஈக்குவல் டு எட்டு அடுத்த உறுப்பு வந்து இசட் ப்ளஸ் ரெண்டையும் கூட்டிக்கிறோம் இசட் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு பதினாறு ஸோ நம்ம இந்த சமன்பாட்டில் இருந்து இசட் மதிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் இசட் ஈக்குவல் டு பதினாறு மைனஸ் ஆறு ஸோ இசட்டின் மதிப்பு நமக்கு பத்து அப்படின்னு சொல்லி கிடைச்சிருது இப்போ இந்த இசட் மதிப்பை இங்கே வந்து பிரதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒய் மதிப்பு கிடைக்கும் ஸோ இசட் ஈக்குவல் டு பத்தை பிரதிட ஸோ ஒய் மைனஸ் இன் மதிப்பு நமக்கு தெரியும் பத்து இந்த நான்கு ஈக்குவல் டு எட்டு ஸோ ஒய் நமக்கு மைனஸ் கிடைக்கும் ஈக்குவல் எட்டு ஒய் அந்த சைடு நமக்கு ப்ளஸ் போகுது ஸோ ஒய் ஈக்குவல் கிடைக்கும் ஸோ ஒய் மதிப்பு நமக்கு பதினான்குன்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போ இந்த ஒய் மதிப்பை இங்கே வந்து நம்ம பிரதிடுறோம் ஒய் ஈக்குவல் டு பதினான்கை பிரதிட் எக்ஸ் பிளஸ் ஒய் மதிப்பு பதினான்கு ஈக்வல் டு நான்கு எக்ஸ் ஈக்குவல் டு நான்கு மைனஸ் இந்த பதினான்கு ஸோ எக்ஸ் மதிப்பு நமக்கு மைனஸ் பத்து அப்படின்னு சொல்லி கிடைக்குது நான்கு மைனஸ் பதினான்கு மைனஸ் பத்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு தீர்வு என்ன கிடைச்சிருக்குது எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகள் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பத்து ஒய் ஈக்குவல் டு பதினான்கு Z equal டு பத்து ஸோ நமக்கு தேவையான எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகள் கிடைச்சிருச்சு இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் ரெண்டு அணிகள் வந்து சமம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ சம அணிகளில் வரிசைகள் சமமாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஒத்த உறுப்புகளை சமப்படுத்தி எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம்